கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எது நிறைவாக இருக்கோ இல்லையோ, நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது தேவனுடைய சித்தம். ஆமென். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன பண்ணுங்களாம், பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பெற்றுக்கொள்றது வேற, வாங்குறது வேற. வாங்கணும்னா கடைக்கு போய் ஒன்று வாங்கணும்னா நம்ம ஏதாவது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, கையை நீட்டினா போதும் கிடைக்கும். இயேசு சீஷர்கள் இடத்துல சொல்றார், நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறையா இருக்கோ அது எல்லாவற்றையும் இயேசு சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சமாதான குறைவு பொருளாதாரத்தில் தான் வருதுன்னா அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்க சமாதான குறைவு வந்து சரீரத்தில் பலவீனத்தினால வருதுன்னா சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையினால உங்களுடைய சமாதானம் குறையுதுன்னா உங்க குடும்பத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எதுவா இருந்தாலும் சரி, இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சமாதான குறைவு இருக்கக்கூடாது, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ குறையறனாலதான் சந்தோஷம் என்ன பண்ணுது, குறையுது. ஒன்னாம் தேதி சந்தோஷம் ஃபுல்லா இருக்குது, பத்தாம் தேதி கொஞ்சம் குறையுது, ஒரு இருபதாம் தேதிக்கு மேல ஃபுல்லா காணாம போயிருது. ஆண்டவர் சொல்றாரு, குறையக்கூடாது, உங்க சந்தோஷம் எப்படி இருக்கணுமா, நிறைவா இருக்கணுமா. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள தெரியாதவர்கள் குறையிலேயே இருப்பார்கள். பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம கத்துக்கணும். பாருங்க, வயசானவங்களா இருப்பாங்க, பேங்க்ல பணம் இருக்கும், கையில ஏடிஎம் கார்டு இருக்கும், ஆனா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. யார் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, அவங்க அக்கௌண்ட்ல தான் பணம் இருக்கு. ஏடிஎம் கார்டு யார் கையில் இருக்கு, பணம் இருக்குது, கார்டு இருக்குது, பின் நம்பர் இருக்கு, ஆனா எடுக்க தெரியாது. கூட ஒரு ஆளு, இன்னைக்கு நமக்கு குறை ஒண்ணுமே கிடையாது. என்ன குறைனா பெற்றுக்கொள்ள தெரியவில்லை. பெற்றுக்கொள்ள தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சந்தோஷம் நிறைவாகும்படி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கலாம். மனுஷனை மொத மொத ஆண்டவர் படைக்கும் போது எப்படி டிசைன் பண்றாருனா, கஷ்டப்பட்டு எதுவும் வாங்க வேண்டியதில்லை, இவனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சி, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குறது இல்ல, கர்த்தர் நமக்காக யாவையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னென்ன வேணுமோ, அவன் நிக்கிறதுக்கு ஒரு பூமி வேணும். பூமி என்ன பண்ணிட்டாரு, பூமி உருவாக்குறாரு, தண்ணீரை உருவாக்குறாரு, மீன்களை உருவாக்குறாரு, பறவைகள், மிருகங்கள், செடி கொடிகள், கனிகள், மரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடைசியில தான் யாரை உருவாக்குறாரு, மனுஷனை உருவாக்கிட்டு உருவாக்குனதெல்லாம் சுத்தி காமிச்சு கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல்றாரு, இது எல்லாம் யாருக்கு தான் வச்சிருக்கிறேன். இப்ப அவன் ரிசீவ் பண்ணானா, காசு கொடுத்து வாங்கினானா, பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றுக்கொள்ளுங்கள்னா கொடுக்கறத கை நீட்டு என்ன பண்றது, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கிற வார்த்தையை நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ண சொல்றாருன்னா, சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கன்னு சொல்ல பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென்.